Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காஞ்சிபுரம் இட்லி. இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். புதுசாக சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க. ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் இட்லி அரிசி, முக்கால் கப் உளுந்து, தேவையான அளவு உப்பு, இங்கே பெருங்காயம், வெந்தயம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், சுக்கு பொடி. தனியாக விற்குது, நீங்கள் இந்த பொடி இல்லைன்னா நீங்கள் சுக்கு வாங்கி இடித்து ஜலிச்சுக்கோங்க. இது ஒரு டீஸ்பூன். இது எல்லாமே ஒன்றா ஊற போட்டுடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சரிசி ஒரு கப், இட்லி அரிசி ஒரு கப், உளுந்து முக்கால் கப், வெந்தயம், இது நாலுமே வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு கொஞ்சம் கொரக்கொரான்னு ரவை டைப்பில் ஆட்டி எடுத்துட்டு உப்பு சேர்த்துட்டு அந்த மாவுலேயே மிளகு, சீரகம், சுக்குப்பொடி, பெருங்காயம் எல்லாமே சேர்த்து இப்போ காலையில் டிஃபனுக்கு வேணும்னா நீங்கள் நைட்டே அரைச்சி வச்சுக்கணும். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமாவது புளிக்கணும். ஒரு 8 மணிக்கு அப்படி ஆட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் டிஃபனுக்கு ரெடி ஆகிடும். நான் ஏற்கனவே பாருங்கள் ஆட்டி வச்சுருக்கேன். இதிலே வந்து மிளகு, சீரகம், அப்புறம் சுக்குப்பொடி, பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த பதத்துக்கு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி மாவு பதம்தான். எடுத்துட்டு நீங்கள் காலையில் வந்து இட்லி வாத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து இட்லி பொடியோ, கார சட்னியோ, தேங்காய் சட்னியோ எது வேணால் வச்சுக்கலாம். இதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தங்க வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட் போடுவாங்க. பச்சரிசி ஒன்று, இட்லி அரிசி ஒன்று, உளுந்தொன்று. சில பேர் இதோடு வந்து அவளும் சேர்த்துப்பாங்க. கொஞ்சம் பேர் வந்து இந்த மிளகு சீரம் பச்சையாக போடாமல் அடுத்த நாள் காலையில் நெய்யில் வந்து இதெல்லாம் தாளித்து கொட்டுவாங்க. நான் ஃபாலோ பண்ணுற ரெசிபி தான் இது. ரொம்ப சாஃப்டாக வரும், அதனால் ஈஸி மெத்தட் இது. அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி வச்சுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அருமையான நம்ம ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் அவங்க கருப்பு உளுந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் பிளாக்காக இட்லி வரும், நம்ம குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் உப்பை வந்து நம்ம வேரியேஷன் பண்ணி உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். எப்பயும் வைக்கிற இட்லி தட்டிலே நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் வெயிட்டெல்லாம் போட தேவையில்லை. 10 நிமிஷம் வந்து இதுக்கு இந்த மாதிரி இட்லி வைக்கும்போது நீங்கள் வந்து டைம் கொடுத்தா போதும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப்பில் உள்ள நெய் தடவி இதுலேயும் நீங்கள் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது அது ரொம்ப ஹைட்டு வர்றதுனால அப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். எதுக்கும் நீங்கள் வந்து அந்த வெயிட் போட வேணாம். இந்த ஏதாவது ஒரு வெங்காய தக்காளி சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான காஞ்சிபுரம் இட்லி. இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்புங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் சட்னி வெரைட்டிஸ்க்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டச் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரை இட் அண்ட் டேஸ்ட் இட். தேங்க்யூ.